கால்நடைகள் வளர்ப்போம் விவசாயத்தை காப்போம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலைத்தள காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன் என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ ரெண்டு முதல் முறையா பாக்குறோம் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல மட்டும் ஷேர் பண்ணுங்க நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் அதாவது சிறுநீரக கல்லை எப்படி கரைக்கிறது அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே நிறைய வீட்டு முறை குறிப்புகள் நிறைய பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் ஆனாலும் சில பேர் அதில் பலன் அளிக்கலன்னு சொல்லி ஆங்கில மருத்துவத்தில் போய் சரி பண்றாங்க சில நேரங்களில் அது பார்த்தீங்கன்னா பின் விளைவு பக்கவிளைவு வந்துடும் ஆனால் நம்ம வந்து மூலிகை மூலமா அதுக்குன்னு சில பேக் மாதிரி பண்ணியிருக்கிறோம் உதாரணமா வந்து மூலிகையிலே சாம்பல் மாதிரி ஒன்று அப்புறம் வந்து ஒரு பஸ்பம் மாதிரி ஒன்று அதுக்கப்புறம் கஷாயம் மாதிரி ஒன்று அது மூணு தான் இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பஸ்பமும் இந்த சாம்பலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஓரிரு நாட்களில் முடிஞ்சுற மாதிரி இருக்கும் இந்த கஷாயம் வந்து சில நாட்கள் தொடரலாம் அதிகபட்சம் ஒரு 15 நாள் வரைக்கும் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அது வாங்குறவங்களுக்கு எப்படின்ற அந்த செய்முறை விளக்கம் எப்படி எடுத்துக்கணும் என்ன மாதிரி பத்திய முறைகள்னு நான் வீடியோவில் பேசி அனுப்பிச்சு விட்டுருவேன் ஏன் வந்து கிட்னியை வந்து அவ்வளோ கேர் பண்ணி நம்ம மூலிகள் தான் பண்ணணுமா ஏன் ஆங்கில மருத்துவத்தில் பண்ணக்கூடாதுன்னா கிட்னி வந்து உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸு ரத்தத்தை சுத்திகரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் அதே நேரம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஆர்கன் அது கொஞ்சம் நம்ம ஏதாவது விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணிட்டோம்னாலும் அதோட பாதிப்பு கடுமையா இருக்கும் உதாரணம் சொல்லுவாங்க இல்லையா தண்ணீர் ரொம்ப குடிச்சாலும் கிட்னி கெட்டு வரும் தண்ணீரே குடிக்கலாம் கிட்னி கெட்டு விடும் அப்ப இயற்கை மொத்தத்துல ஒரு விஷயம் சொல்றேன் என்ன சொல்றான் மிகையினு நோய் குறையினு நோய்கிறோம் இல்லையா ஒரு விஷயம் அதிகமாயிட்டாலும் நோய் உடம்பை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிட்டாலும் நோய் அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுங்கிறாங்க இல்லையா அமிர்தம்ங்கிறது ஒரு நல்ல பொருள்வாங்க அதே வந்து அளவுக்கு மீறி அதுவும் நஞ்சா போயிடும் அந்த மாதிரி தான் அப்போ எப்படி கிட்னி வந்து நல்லா பராமரிக்கிறதுனா நல்ல இயற்கையான நல்ல குடிநீர் எடுத்துக்கிறது தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணீர் குடிக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத லிக்விடுங்களை உள்ள தள்ளாமல் இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து கிட்னி நல்லா இருக்கும் அதே மாதிரி மூஞ்ச முடி தூங்காமல் இருக்கிறோம் வீட்டில் வந்து கொசு மருந்து யூஸ் பண்ணாமல் இருக்கும் ஜன்னல்கள் சாத்தி தூங்க அதெல்லாம் இது அதே மாதிரி ரொம்ப பேசுகிறவங்க இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது கிட்னி கெட்டு போகிறதுக்கு அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து பராமரித்தாலும் சில நேரங்களில் இந்த மாதிரி கல் வந்துருச்சுன்னா அதை உடனே என்ன பண்ணுறோம்னா ஆங்கில மருத்துவத்தை போய் சரி பண்ண போயிடும் அப்போ இயற்கை மருத்துவத்தில் இல்லை மௌலிக மருத்துவத்தில் நீங்கள் சரி பண்ணும்போது பக்க விளைவு பின் இல்லாமல் நீங்கள் சரி பண்ணிக்க முடியும் அப்போ இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தேவைப்படுறவங்க என்னை வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவில் ஏதோ ஒரு மூலையினுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும் அதை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நான் கொரியரில் அனுப்பிச்சி விட்றேன் எப்படி பயன்படுத்துறதுங்கிற முறைகளும் சொல்லித்தரேன் எல்லா வயதுக்காரங்களுமே சாப்பிடலாம் ஒன்றும் தவறு கிடையாது பின் விளைவு பக்கம் இல்லாத ஒரு மூலிகை அது இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள்